நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது அதிகாலை பொழுதில் ஆண்டவரை இந்த தேவ நற்கருணையில் சந்திப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது, நம் உள்ளத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது, நம் கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, நம்முடைய மனதுக்கு இதத்தை தருகிறது. ஆம், நம் உள்ளத்திற்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகின்ற ஆண்டவரை இந்த அதிகாலை பொழுதினில் சந்திக்கின்ற பேறு பெற்ற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வல்லமையாய் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நற்கருணை நாதரை உளமாற போற்றி புகழ்வோம், ஆராதனை செய்வோம், நன்றி துதி ஏறெடுப்போம். இதோ ஆண்டவர் நன்மை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். ஆண்டவருடைய கருணையினால், அவருடைய இரக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம். நாம் நலம் பல பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உடையவர்களாகிறோம், அருள் நலன்கள் பெற்று பேறு பெற்ற மக்களாய் வாழ்கிறோம். எனவே நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நானும் என் வீட்டாரும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய மகிமைகளை சொல்லி சொல்லி இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் அற்புதமாய் சொல்லுகிற வேளையில், நாமும் கூட கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகிற நல்லுள்ளம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே இந்த ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுத்து உண்மைக்கு சாட்சிகளாக, அன்பு நிறைந்தவர்களாக, இறைவனுடைய ஆசீரை பெற்று என்றென்றும் நலமோடு வாழ்கிறவர்களாக இருக்க இறை துணை வேண்டி செபிப்போம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இரண்டு மக்கபேயர் புத்தகம் 6:18-31 வரை உள்ள இறைவாக்கு பகுதியை நாம் வாசித்தோம் என்றால், அங்கு ஒரு மறைசாட்சியினுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலெயாசார் என்கிற ஒரு மறைசாட்சி, அவருடைய வாழ்க்கை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் அவருக்கு 90 வயசு இருக்கும். அந்த 90 வயதில் கூட ஒரு சோதனை, பிற சமயத்தவரால் அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார், பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும். பன்றி இறைச்சியை உண்ணவில்லை என்றால் அவருடைய உயிரானது எடுக்கப்படும், ஒரு கொலை மிரட்டல் அவருக்கு விடப்படுகிறது. அந்த வயசில் இந்த பன்றி இறைச்சியை உண்பதற்கு அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார், நிர்பந்திக்கப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் அந்த இறைச்சியை உண்பதா வேண்டாமா என்கிற போராட்டம் அவருக்குள் இருக்கிறது. அவருடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீர் ஒரு நல்ல மனிதர், அரசன் ஆனா சும்மா விட மாட்டான், இந்த செயலை செய்யவில்லை என்றால்
அவன் கொன்று விடுவான், அது உறுதி. அதனால் நீ பன்றி இறைச்சியை உண்பது போல வேறு ஒன்றை தயார் செய்து கொண்டு வா. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வா, அதை கொண்டு வந்து பன்றி இறைச்சி உண்பது போல நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறோம். உனக்கு என்ன இறைச்சி விருப்பமோ அதை கொடுத்து விடுகிறோம். அதை உட்கொண்டு விட்டு அந்த இடத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம், உயிர் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்க, இந்த இளையாசார், இளைஞர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், செய்தி இதுதான் அன்பிற்குரியவர்களே. ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீக குருவானவர்களும் தன்னுடைய மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெரியவர்களும் குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், வழிகாட்டுதல்களாக இருக்க வேண்டும். இந்த இளையாசார் அதை செய்கிறாரு. ஒருவேளை நான் அந்த தப்பு செய்தேன் அப்படின்னா என்னை பார்க்கின்ற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, இந்த முதிர்ந்த வயதில் இந்த மனிதர் அந்த அரசருக்கு இணங்கி போய்விட்டாரே, உயிரை காத்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு இழிச்செயலை செய்து விட்டாரே என்று சொல்லி எல்லாரும் என்னை ஏளனம் செய்வாங்க, என்னை கேலி கிண்டல் செய்வாங்க, என்னை பற்றிய ஒரு தவறான கருத்தை அவர்கள் கொண்டிருப்பார்கள். எனவே என் இளைஞர்களுக்கு நான் ஒரு நல்ல படிப்பினையாக இருக்க வேண்டும், என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு நான் எப்பொழுதும் துணை இருப்பேன், அதைத்தான் என் ஆண்டவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன், என் ஆண்டவருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், என் ஆண்டவருக்கு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், இறுதி வரை என் ஆண்டவரை சார்ந்து இருப்பேனே ஒழிய ஒருபோதும் அரசனுக்கோ அல்லது அரசனுடைய தெய்வங்களுக்கோ நான் இணங்கி போக மாட்டேன், அதற்காக என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான் இளையாசாரருடைய மறைசாட்சிய வாழ்வு. அன்பிற்குரியவர்களே, அற்புதமாக அந்த வார்த்தைகள் சொல்கிறது, நான் சாவி நின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு வாய்ப்பு இருந்தது என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவரின் பொருட்டு என் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, என் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், அவற்றை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் இளையாசாருடைய மறைசாட்சிய வாழ்வு. இளையாசார் அப்படியாக உயிர் துறக்கிறார், அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது, கொடூரமாக அவர் கொலை செய்யப்படுகிறார், கடவுளுக்காக அவர் மறைசாட்சியாக மரிக்கிறார். ஆனால் பாருங்க, அவருடைய இறப்பு, இறைவார்த்தை 31, அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமன்று அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது. நாம் வாழுற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அன்பிற்குரியவர்களே, பிறருக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையா இருக்கணும், நம்மை பார்த்து பிறர் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனம் வேண்டும். அத்தகைய நற்பண்புகளை கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் இருக்கணும். அது நம்மால் முடியுமா? நிச்சயம் முடியும். அதை செய்ய முடியுமா? நம் வாழ்க்கையில் கடைபிடித்து செயல்படுத்த முடியும். அதற்காக ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி ஜெபிக்கலாம். எப்படி இளையாசார் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாரோ, நாமும் கூட பிறருக்கு முன்னுதாரணமாக நம் வாழ்க்கையில் செயல்பட, குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நல்ல உதாரணமாக நாம தான் இருக்கணும். பக்திக்கு, விசுவாசத்திற்கு, நம்பிக்கைக்கு, நல் ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த எடுத்துக்காட்டான வாழ்விற்காக ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்க, எனில் வாரும் என் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய இறை பிரசன்னத்திற்காக செபிப்போம்.
உயிரில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே என் எல்லை எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீன்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே என் எல்லை ஆண்டவரை போற்றி துதிக்கிற இதயமாய் அவரை மகிமைப்படுத்துகிற இதயமாய் நம் இதயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் இதயம் போல நம் இதயம் மாறுகிற போது இந்த இதயத்தில் அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், கருணை இருக்கும், மன்னிப்பு இருக்கும், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இருக்கும், நீதியும் உண்மையும் நேர்மையும் நம் உள்ளத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும். எனவே கடவுளுடைய அந்த அன்பினை பெற்ற மக்களாய், இரக்கத்தை மன்னிப்பை பெற்ற மக்களாய் ஒருவர் மற்றவருக்கு அதே அன்பினை இரக்கத்தை கொடுக்க இறைவனின் சாட்சியாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். என்னென்ற வீட்டினில் என்னென்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் இணை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயி கொடுத்தே உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே ஒவ்வொரு முறையும் நம்முடைய கனவைகளை செய்ய, நம் பணிகளை செய்ய, நம் பொறுப்புகளை செய்ய நாம் செல்லுகிற போது நம் பயணத்திற்கு வழித்துணையாக, நம் செயல்களில் நமக்கு உறுதுணையாக, நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களிலும் நம்மை ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற இறைவனாக நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கலக்கங்கள் இருந்தாலும், நம்மை எதிர்த்து தீய சக்திகள் வந்தாலும் கூட அந்த தீமையை, அந்த சாத்தானை, அந்த அழகையை வீழ்த்தக்கூடிய ஆற்றல், வல்லமை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்மோடு உடன் நடக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உறுதுணையாக என்றென்றும் அவர் துணை இருக்கிறார். எனவே எதுவும் நம்மை அணுகாது, எந்த பொல்லாப்புகளும் தீங்கும் நம்மை நெருக்காது. எனவே கடவுளுடைய இறை பிரசன்னத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கிறவர்களாய், அவரின் நல்லாசை பெற்ற மக்களாய் வாழ தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் நலனுக்காக, வரத்திற்காக ஜெபிப்போம். பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே
வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நினைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா முனையழைத்தே நொயி கொடுத்தே ஊரவை தேடியே எனில் வாரும் எங்கேசுவை என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தானே என் எல்லை எனில் வாரும் எங்கேசுவே இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். மாண்புயரில் வரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித நிதழை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுகோமாக. விரைவாய் இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறையுணர்வுகள் வாழட்டும், இறையுணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும், வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும், வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம், புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். விழுதுகள் படந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறையுறவுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணிப்பதன் வழியாக இந்த நாளின் பேறு பலன்களை, நன்மைகள் பலவற்றை, இறை ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற நம் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் தவறுகளையும் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக நாம் செய்திருக்கிற பாவங்கள்,
நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செயல்பட்டிருக்கிற தருணங்கள் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உன் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முகோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 17 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு செல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். Alleluia, 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 Alleluia.
Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராயிருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மடங்கு என்னை என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உடையவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள், உம்மால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உன்னத கொடை. ஆனால் இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் உம் வழிகளை பின்பற்றாமல் நாங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறவர்களாயிருக்கிறோம். உமக்குரிய முக்கியத்துவத்தை தராமல் இந்த உலக நாட்டங்களுக்கு, உலக ஆசைகளுக்கு, உலக தேவைகளுக்கு, இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் மாறிப்போகிறோம். ஆண்டவரே, இப்படி உம்மை விலகி விட்டு போகிற தருணங்கள், உம்மை புறக்கணிக்கிற, உம்மை நிராகரிக்கின்ற தருணங்கள், உமது கட்டளைகளை மீறி நடக்கிற நேரங்கள், இவையெல்லாம்
எங்களை வேறொரு திசைக்கு அழைத்துச் செல்கிறது, தவறான பாதையில் வழி நடத்துகிறது, ஒரு ஆபத்தை நோக்கி எங்களை அழைத்துச் செல்கிறது என்பதை உணரச் செய்து ஆண்டவரே, மனம் மாறியவர்களாய் மனம் திருந்தியவர்களாய் எங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டு, ஐயோ நான் போகிற இந்த பாதை தவறு, நான் சேருகிற இந்த நண்பர்கள் தவறானவர்கள், நான் மேற்கொண்டிருக்கிற இந்த தவறான பழக்க வழக்கங்கள் என் வாழ்க்கையை சீரழித்துவிடும், என் குடும்பத்தை நாசமாக்கிவிடும் என்று உணர்கின்ற ஒரு மனநிலை எனக்கு தந்து ஆண்டவரே, என் பாதைகளை செம்மையாக்கிக் கொள்ள, உம்மை நோக்கி நாங்கள் வீர் கொண்டு நடக்க, உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழவும் ஆசீர்வாதமான வாழ்வாக வாழவும் அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம் தூய இருதயத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். ஆமீன். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பவுலடிகளார் மிகுந்த துயரத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பலர் பகைவர்களாக இருக்கிறார்கள். யார் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைவர்களாக மாறிவிட முடியும்? யாரெல்லாம் சாத்தானினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தீய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அல்லது கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு நிராகரித்து விட்டு கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கடவுளுடைய இருப்பை உணராத மனநிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய சிலுவை என்பது மீட்பின் அடையாளம், அந்த திருச்சிலுவை நம்பிக்கையின் அடையாளம், வெற்றியின் அடையாளம், சாவை வெற்றி கொண்ட ஒரு மீட்பு சின்னமாய் சிலுவை இருக்கிறது. சிலுவையை பார்த்தவுடனே பகைவன் தீயவன் சாத்தான் அலகை அலறி அடித்து கொண்டு ஓடுவான். நீங்க பார்த்துருக்கலாம் பல இடங்கள்ல, சிலுவையை கொண்டு போனீங்கன்னா போதும், அந்த பேய் பிடித்த மனிதர்கள் தீயாவி பிடித்த மனிதர்கள் நடுங்குவதை அஞ்சுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறவர்கள் பல பேர் நம்மை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய சதி திட்டங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதை குறித்து பவுலடிகளார் நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர் சொல்றாரு, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அழிவே அவர்களின் முடிவு, வயிறே அவர்களின் தெய்வம். இந்த உலக நாட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறவர்கள், ஆசைகளுக்கு மயங்கி விடுகிறவர்கள், கடவுளை நினைக்காமல் கடவுளை புறக்கணித்து விட்டு போகிறவர்களுடைய நிலைமை பாருங்க, அழிவே அவர்களின் முடிவு, வயிறே அவர்களின் தெய்வம், மானக்கேடே அவர்களின் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் இந்த மண்ணுலக சார்ந்தவற்றை பற்றியே. சந்தோஷமா இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? இப்படிப்பட்ட மனநிலையில் வாழுகிறவர்கள், எனவே அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இந்த மண்ணுலக ஆசைகளை பற்றியதாகவே இருக்கிறது. ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. நம்முடைய நம்பிக்கை எது? விண்ணகம், ஆண்டவருடைய அரியணை, ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த உன்னத பேரின்ப நிலை, அதுதான் நம் ஒவ்வொருவருடைய நோக்கமாக இலக்காக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை நோக்கி வீர் கொண்டு போகிறவர்களாக நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்கு உரிய உடலின் சாயலாக உருமாற்றுவார். இந்த உடல் அழிந்து போகக்கூடியது. கல்லற திருநாளை கொண்டாடணும் இல்லையா, நிறைய நம்முடைய இறப்புகளை சந்தித்திருக்கிறோம் இல்லையா, நம்முடைய குடும்பங்கள்லாம் அந்த இறப்புகளை சந்திக்கிற போது அழிந்து போகிற இந்த உடல், இந்த மண்ணுலகோடு நிறைவு பெறுகிற இந்த வாழ்க்கை, ஆனால் கடவுள் தருகிற மாட்சிமிகு வாழ்க்கைக்காக
நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது. அதற்காக பாருங்க என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்களேன், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் வெற்றி வாகை, நீங்களே என் மகிழ்ச்சி. எனவே ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். எப்பொழுது நம்ம வாழ்க்கை அர்த்தம் பெறும், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பொருள் உள்ளதாக அமைந்திருக்கும்னா, நாம் எப்போ கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது தான் அன்புக்குரியவர்களே. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், இனி நீ வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய தலைவன் அந்த பணியாளரை பார்த்து சொல்லிவிடுகிறான், நான் உன்னை பொறுப்பில் வச்சிருந்தேன், உனக்கு சில கடமைகளை கொடுத்திருந்தேன், ஆனால் அந்த கடமைகளை அந்த பணிகளை நீ உதாசீனப்படுத்தினாய், நீ நம்பிக்கை துரோகம் செய்தாய், அதை நீ பொருட்படுத்தவில்லை, எனவே உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், இனி நீ ஒருபோதும் இந்த வீட்டினுடைய பொறுப்பாளராக இருக்க முடியாது. பாருங்க அந்த வீட்டு பொறுப்பாளன் என்ன செய்கிறான் பாருங்களேன், மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனவே கடன்பட்டவர்களை எல்லாம் அழைக்கிறான், வாங்க. கடன்பட்டவர்களை அழைத்து முன்மதியோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளுகிறான். 100 குடம் எண்ணெயா 50 குடம் நீ எழுது, 100 மூட்டை கோதுமையா 80 மூட்டை என்று எழுது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது. அப்போ நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கின்ற, இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கின்ற வசதி வாய்ப்புகளை கொண்டு, பதவிகளை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், நல்ல உறவுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறும் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு சந்தோஷப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறும் செல்வங்களை குவித்து வைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதில், திளைப்பதில் அர்த்தமில்லை. களியாட்டங்களுக்கோ கேலிகளுக்கோ இடம் கொடுக்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த உலக ஆசையின் பக்கமாக நாம் சென்று விடுவதற்கான அடையாளம். கேளிக்கைகள், களியாட்டங்கள், குடி போதை பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட தாறுமாறான வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுக்கிற போது இந்த உலக ஆசைகளுக்கு மயங்கி சாத்தானனுடைய பிடியில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. ஆனால் பாருங்க இவன் என்ன செய்கிறான், அந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் அந்த தலைவன் அந்த பொறுப்பாளருடைய தவற்றை நியாயப்படுத்தல, அதற்காக அவரை பாராட்டவில்லை, மாறாக அந்த பொறுப்பாளன் தவற்றை திருத்திக் கொள்ளுகிறான், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான், உலகை சார்ந்தவற்றை பற்றிய கவலைகளை மறந்துவிட்டு ஒளியை சார்ந்தவற்றை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதனால் தலைவன் அவரை பாராட்டுகிறார். நம்ம கிட்ட கூட கணக்கு கேட்கப்படும், கடவுள் நிச்சயமா நம்ம கிட்டேயும் கணக்கு கேட்பாரு. அப்ப அவர் கணக்கு கேட்கிற போது நாம் முன்மதியோடு நடந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா, ஒளியை சார்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்வு என்னிடத்தில் இருக்கிறதா, கடவுளை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இந்த உலகத்தை சார்ந்த சாத்தானினுடைய பிடியில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேனா, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நல்ல உதாரணம் சொல்றேன் பாருங்க. இஸ்ராயல் குலத்தில் முதன் முதலாக அரசனாக தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் சவுலை. சவுலை அபிஷேகம் செய்கிறார் சாமுவேல். 1 சாமுவேல் புத்தகம் 15:10 முதல் நாம் வாசித்தோம்னா அந்த செய்தி நமக்கு தெரியும். நான் சவுலை அரசனாக்கியதற்காக வருந்துகிறேன், ஆண்டவர் சொல்கிறார். நான் அவனை அரசனாக்கின, இஸ்ராயல் குலத்தினுடைய முதல் அரசன் அவன், ஆனால் அப்படிப்பட்ட சவுலை குறித்து நான் வருந்துகிறேன், ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தையின்படி அவன் நடக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னை பின்பற்றல அவன், என் வார்த்தையின்படி அவன் நடக்கல, என் கட்டளைகளை அவன் கடைபிடிக்கல, என்னை புறக்கணித்து விட்டான். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. சாமுவேல் ஒரு பக்கம், இறைவாக்கினர் சாமுவேல், இன்னொரு பக்கம் சவுல். சவுல் சொல்லுகிறார், நான் கடவுளுக்கு உகந்தவற்றை தானே செய்தேன், எரிபலிகளை எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தனே,
அப்போ சொல்கிறார் பாருங்க சாமுவேல், எரிபலிகளை செலுத்துவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? நான் கோயிலுக்கு இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், அது முக்கியம் இல்லை. கோயிலுக்கு நான் இதை கொண்டு வந்தேன், முக்கியம் இல்லை. நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன், அதெல்லாம் கேட்க போகிறதில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாயா? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தாயா? கடவுளுடைய மதிப்பீடுகளை உன் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து நின்றாயா? நல்ல ஒரு ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தாயா? இதுதான் நம்மிடத்தில் கேட்கப்பட போகிறது. அதனால் இப்படிப்பட்ட வாக்குவாதம் போய்கொண்டிருக்கிற அந்த தருணத்திலேயே சாமுவேல் இனிமேல் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஏன்னா கடவுள் உன்னை புறக்கணிச்சிட்டாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு எழுந்து போகிறாரு. பாருங்க, சாமுவேல் அப்படி எழுந்து போகும்போது சவுல் அவருடைய ஆடையை பிடிச்சி இப்படி இழுப்பார். அப்படி ஆடையை பிடித்து இழுக்கிற போது அந்த ஆடை கிழிந்து விடும். அழகான ஒரு நிகழ்வு அது. 1 சாமுவேல் புத்தகம் 15:27-28 இறை வார்த்தைகளை வாசிங்கன்னா தெரியும், சாமுவேலுடைய அந்த ஆடை கிழிந்து விடும். அப்போ உடனடியாக சாமுவேல் சொல்லுவார் பாருங்க, ஆம், ஆண்டவர் இன்று இஸ்ராயேல் அரசராகிய உம்மிடமிருந்து உன் அரசை கிழித்து விட்டார், அந்த அரசை கிழித்து வேறொருவருக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ஒரு சிறிய நிகழ்வை கூட அவருடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி, நீ எப்படி என்னுடைய ஆடையை கிழித்து விட்டாயோ அதுபோல உன் வாழ்க்கையை, உன் அரசை ஆண்டவர் கிழித்து விட்டார், அதை வேறொருவருக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு விரோதமாய் போகிற போது, தாறுமாறாக இருக்கிற போது, தவறான பாதையில் இருக்கிற போது, நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான சிறந்த தருணங்களை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த வாய்ப்புகளை கொடுத்து நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் வழியாய் இயேசுவின் தூய இருதயத்திற்கு உகந்த அன்பர்களாய், அவரின் ஆசீர்பெற்ற மக்களாய், குடும்பத்தில் அந்த தூய இருதயத்தின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பிகேயமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிகேயமை அர்ப்பணித்தோ எமது காணிகை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றை காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர, உலகம் உயர்ந்திட எம்மை வழி தந்தோ. அன்பிகேயமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிகேயமை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார் பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார் தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையே வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ
ஆக்கவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமூனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் இரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்றன் பாடல், உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்றன் பாடல். பசியில் நானும் வாடிடும் பொழுது மன்னா பொழிகின்ற உள்ளம், தாகத்தை நானே தவித்திடும் பொழுது பாறையில் நீ சுரக்கும் உள்ளம். உள்ளம் என் உள்ளம் அது இறைவனின் இல்லம், செல்லும் அது செல்லும் உன் வழிதனில் என்றும். உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்றன் பாடல், உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்றன் பாடல். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை கிழிச்சு ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர் ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு
உமக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோ இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் ஆ சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும் உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்